பிச்சை புகினும் கற்கை நன்றே. இது அவ்வையார் பிச்சை எடுத்தாலாவது நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்ன வார்த்தைங்க. ஒரு குடும்பத்தோட வளர்ச்சி மட்டும் இல்லாம ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் கல்வி தான் அடிப்படையா இருக்குது. அந்த மாதிரியான கல்வி கற்கும் முறையிலும் கற்பிக்க முறையிலும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே வருது. குருகுல கல்வி முறையில தொடங்கி திண்ணை பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்கள்னு வளர்ந்து இப்ப நோய் தொற்று காலத்துல ஆன்லைன் கல்வின்னு வந்து நிக்குது. இந்த ஆன்லைன் கல்வியில நடக்கிற அவலங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த தலைப்புல பார்க்க போறோம். சொல்வனம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போய் இத பத்தி மேலும் பார்க்கலாம். கொரோனா நோய் தொற்று காரணமா இணைய வழி சேவை அப்படின்றது எல்லா துறைகளிலும் ஆக்கிரமிச்சிடுச்சு. அதே போல கல்வி கற்கும் முறையிலும் ஆன்லைன் வகுப்புகள் வந்தாச்சு. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியோட உதவியால வீட்டுல இருந்தே கல்வி படிக்கிறது எளிமையானதா மாறி போச்சு. திட்டமிட்டபடி சரியான நேரத்துல இணைய வகுப்புகள்ல கலந்துகிட்டு மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்துரையாடி பாடங்களை அவங்கவுங்க வீட்டுல இருந்தே படிக்கிறது, சந்தேகங்களை சரி பண்ணிக்கிறதுன்னு நல்லதா இருக்கு. ஆனா இது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் நல்லா அமைஞ்சிடுதா? முன்னாடியெல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒன்றோ ரெண்டோ தான் மொபைல் ஃபோன் இருக்கும். ஆனால் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்தப்புறம் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மொபைல் ஃபோன் இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டர்னு வாங்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. அப்படி வாங்குற அத்தனை கருவிகளுக்கும் இணைய வசதியை ஏற்பாடு பண்ணி தரணும். இதெல்லாம் கண்டிப்பாக நகரங்களில் வசிக்கிற தனியார் பள்ளிகளில் படிக்கிற வசதியான மாணவர்களுக்கு மட்டும்தானே சாத்தியப்படும். அப்படியே அந்த மாணவர்களும் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு தொடர்ந்து 7 மணி நேர வகுப்புகள் நடத்தப்படுது. அத்தனை நேரமும் மாணவர்கள் மடிக்கணினி முன்னாடியோ இல்லனா மொபைல் பார்த்துட்டோ தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு பாடமும் முடிஞ்ச உடனே மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நோட்ஸ் எடுத்து அதை வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பிச்சு வைக்கணும். எல்லா மாணவர்களுக்கும் ஒரே நேரத்துல எழுத முடியாது இல்லையா? மாணவர்களோட எழுதும் திறன் வந்து வேற வேற மாதிரி மாறுபடும். ஆனா இதை சில ஆசிரியர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம குடும்ப சூழல்ல சத்தம் இல்லாத தனிமையை கடவுளால கூட கொடுக்க முடியாதுங்க. அதனால அந்த மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸ் இருக்கிற அத்தனை நேரமும் காதுல இயர்போன்ஸ் மாட்டிட்டு இருக்கணும். இதனால காதுகள்ல கோளாறு வரலாம். தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கிறதுனாலயும் மணிக்கணக்கா மடிக்கணினியையும் மொபைல் போனையும் பார்த்துட்டே இருக்கிறதுனாலயும் குழந்தைகளோட உடல்நலம் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகும். இது இப்படி இருக்க 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் ஆன்லைன் கிளாஸ் அவங்களோட பெற்றோர்கள் தான் கவனிச்சாகணும். பாடங்கள் பெற்றோர்கள் தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா வீட்டு பாடங்களும் அவங்க தானே எழுத வேண்டியதா இருக்கும். சில குழந்தைங்க கிளாஸ் அட்டன் பண்ணாலும் நோ மிஸ் எஸ் மிஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. சில மாணவர்கள் கூட அவங்க பெற்றோர்களும் கிளாஸ கவனிப்பாங்க. அந்த சமயத்துல ஆசிரியர் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் தங்களோட பிள்ளை மட்டும்தான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களும் எதையுமே சொல்ல மாட்டாங்க. பின்ன என்னங்க புரிஞ்சாதானே சொல்ல முடியும்? சில தனியார் பள்ளிகள்ல எந்த செயலில வகுப்புகள் நடக்குதுன்னே தெரியாதுங்க. கூகுள் மீட், ஜூம், டீச் மீட்னு எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும்னு ஆசிரியர்கள் எதிர்பார்க்கறாங்க. இது எல்லாம் சில பெரிய தனியார் கல்வி நிலையங்கள்ல நடக்கிற ஆன்லைன் கிளாஸ் அவலங்கள். நகர்ப்புறங்கள்லயோ கிராமப்புறங்கள்லயோ இருக்கிற சில தனியார் பள்ளிகள்ல இருக்கிற ஆசிரியர்கள் ஆன்லைன் வகுப்புகள் எதுவும் நடத்துறதெல்லாம் கிடையாதுங்க. வாட்ஸ்அப்ல அன்றைக்கான வீட்டு பாடங்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அதை பார்த்து அந்த வீட்டு பாடங்கள் ஒன்னும் புரியாமலேயே எப்படி குழந்தைங்க முடிக்க முடியும்னு கேட்டா பதிலுக்கு அந்த பாடம் சம்பந்தப்பட்ட யூடியூப் லிங்க் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அந்த யூடியூப் வீடியோ பார்த்துதான் அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டு பாடங்களை முடிச்சு அனுப்ப வேண்டியதா இருக்கும். சரி, இப்போ அரசு பள்ளி மாணவர்களுடைய அவலங்களை என்னன்னு பாக்கலாமா? நகரமா இருந்தாலும் சரி கிராமமா இருந்தாலும் சரி, அரசு பள்ளியில படிக்கிறவங்க நிறைய பேர் பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. அரசு பள்ளிகள்ல ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதே கிடையாதுங்க. வாட்ஸ்அப் குழுவுல பாடத்துக்கான குறிப்புகளை ஆசிரியர்கள் அனுப்பி வைப்பாங்க. ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிற அளவுக்கு வசதி பெரும்பான்மையான வீடுகள்ல இருக்காது. நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கவே இந்த நோய் தொற்று காலத்துல முடியாதப்போ எப்படி அந்த பெற்றோர்களால் மடிக்கணினியோ அரித்திரன் பிசி ஸ்மார்ட் போனையோ வாங்கி தர இயலும்? கிராமப்புறத்துல இருக்கிற கல்லூரி மாணவர்களுடைய நிலைமை ரொம்ப வருத்தமா இருக்குங்க. கல்லூரிகள்ல பாடங்கள்ல ஆன்லைன் மூலமா தான் நடத்துறாங்க. அங்க கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் தான் பெரும்பான்மையோர் பயன்படுத்திட்டு வராங்க. அப்பவும் கூட தொடர்ந்து நெட்வொர்க் சிக்னல் கிடைக்கிறது கிடையாது. அதுக்கான சரியான இடம் தேடி ஓடணும். இதனால ஆசிரியர்கள் நடத்துற பாடங்கள் புரியாம போயிடலாம், இல்லனா தவறா புரிஞ்சுக்கப்படலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்காக அரசு தொலைக்காட்சியில பாடம் சொல்லி தரப்பட்டாலும் மாணவர்கள் யாரும் அதை தொடர்ந்து கவனிக்கிற மாதிரி தெரியல.
ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அடிப்படை பாடங்களையே இந்த 2 வருஷங்களை மறந்து போயிட்டாங்க. பள்ளிகள் திறக்கப்பட்டால் இவங்களுக்கு அடிப்படையிலிருந்தே கல்வி கற்பிக்கப்படணும். ஆனா ஆவனா காங்காச்சா எதுவுமே அவங்களுக்கு இப்ப ஞாபகத்துல இல்லை. பல மாணவர்கள் வீட்டுல இருக்கிற பொருளாதார நெருக்கடி காரணம் காட்டியும், வீட்டிலேயே இருந்தா மத்த பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவான்னு காரணம் காட்டியும் வேலைக்கு அனுப்பப்படுறாங்க. அவங்க எல்லாம் வேலைக்கு போய் காசு பணம்னு கையில பார்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் பள்ளி திரும்புவாங்களா அப்படின்றதே சந்தேகம் தான். இடைநிற்றல் அளவு கிராமப்புறங்கள்ல அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தேசிய குழந்தைகள் நல ஆணையம் எடுத்த கணக்கெடுப்பின்படி 10.1% மாணவர்கள் மட்டும்தான் மொபைல் போன் படிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு, 59.2% பேர் நண்பர்களோட சேட் பண்ணவும் சமூக வலைதளத்துக்காகவும் தான் மொபைல் போன் பயன்படுத்துவதாகவும், 10 வயது குழந்தைகள்ல 37.9% பேர் ஃபேஸ்புக் பயன்படுத்துறாங்கன்னும், 24.3% பேர் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துறாங்கன்னும், 8-18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள 30% பேர் சொந்தமா மொபைல் போன் வச்சிருக்கிறதாகவும் ஆய்வு செஞ்சு முடிவு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்கிறப்போ மாணவர்களோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குங்க. பள்ளிகளில் நேரடியாக பாடம் நடக்கிறப்போ ஒவ்வொரு வகுப்புக்கும் 40-45 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கும். மாணவர்கள் தங்களோட வகுப்புகள்லேயே அமர்ந்து பாடம் கவனிச்சு ஆகணும். அங்க மற்ற மாணவர்கள் கூட உரையாடவும், ஆசிரியர்கள் பாடம் நடத்துறப்போ நேரிலேயே பார்த்து சந்தேகம் தீர்த்துக்கவும் முடியும். ஆனா ஆன்லைன் கிளாஸ்ன்றப்போ வீட்டு சூழல்ல தொடர்ந்து 40 நிமிடம் ஒரே இடத்துல ஒரு குழந்தைய உட்கார வைக்கிறதுனா பெரிய சவாலான காரியமா தானங்க இருக்கும். பல மாணவர்கள் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மியூட் பண்ணிட்டு தன் இஷ்டம் போல விளையாடிட்டு தான் ஆன்லைன் கிளாஸ கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில தனியார் பள்ளிகள்ல நோய் தொற்ற காரணம் காட்டி நிறைய ஆசிரியர்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அதனால இருக்கிற ஆசிரியர்கள் மொத்த வகுப்பையுமே ஆன்லைன்ல கவனிச்சு ஆகணும். ஒரு ஜூம் மீட்டிங்ல குறைஞ்சது 50-60 மாணவர்களுக்கு பாடம் சொல்லி தர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. எப்படி அவங்களால எல்லா மாணவர்களையும் ஒரே சமயத்துல கவனிக்க முடியும்? சில மாணவர்களோட பெற்றோர்களும் அருகிலேயே அமர்ந்து ஆன்லைன் வகுப்பை கவனிச்சுட்டு இருக்கிறதுனால தவறு செய்கிற மற்ற மாணவர்களை ஆசிரியர்களால கடிந்து கூட பேச முடியாத சூழ்நிலை இருக்குது. பல வீடுகளில் இருக்கிற பெற்றோர்களுக்கு இந்த இணைய தொழில்நுட்பம் பற்றியோ அதை சார்ந்த கருவிகள் பற்றியோ எதுவுமே தெரியாம இருக்கிறாங்க. பிள்ளைகள் கணினி முன்னாடியோ கைபேசிலேயோ மணிக்கணக்கா உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. இந்த சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்தி சில மாணவர்கள் பெற்றோர்களை ஏமாத்தி கைபேசிய தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. எந்நேரமும் கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறது, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் போன்ற சமூக வலைதளங்கள்ல உருப்படாத நட்பு வட்டத்தை உருவாக்கி வீணான பேச்சுக்கள் எல்லாம் பேசி நேரத்தை செலவு பண்றதுன்னு வளர வயசுலயே அவங்க வாழ்க்கைய கெடுத்துக்கிறாங்க. ஆன்லைன் அவலங்கள் இன்னும் நிறைய இருக்குங்க. ஆனா அதை பத்தியே பேசுறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 2 வருஷமா பள்ளிகள் எதுவும் திறக்கப்படவே இல்லை. இந்த வருஷமும் திறக்கப்படுமா அப்படின்றது சந்தேகம்தான். பெற்றோர்கள் எல்லாருமே தங்களோட பிள்ளைகளுக்காக தானே பாடுபடுறாங்க. அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லா பெற்றோர்களுடைய ஆவலா இருக்கு. பெரிய வசதி படைத்த குடும்பங்களுக்கு வேணா ஆன்லைன் கல்வின்றது சாதகமா அமையலாம். ஆனா பொருளாதாரத்துல பின்தங்கிய, மிகவும் பின்தங்கிய குடும்பங்கள்ல வளர்ற பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் அவலங்களை தாங்க கொண்டு வருது. வீட்டிலேயே பிள்ளைங்க இருக்கிறதுனால சமூகத்தோட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாம போயிடலாம். ஏன்னாதான் வீட்டுல இருக்கிறவங்க நண்பர்கள் மாதிரி பழகினாலும் ஒரே வயசுடைய பிள்ளைகள் கூட பழகிறப்பதான் பிற்காலத்துல சமூகத்துல எப்படி வினையாற்றணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கெல்லாம் ஒரே வழி பள்ளிகள் திறந்ததுக்கு அப்புறமா ஆசிரியர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது மட்டும்தான். அந்த ஆசிரியர்களும் வருமானத்துக்காக இல்லாம ஒரு சமூக பொறுப்பா சேவை மனப்பான்மையோட வேலை செய்யறவங்களா இருக்கிறது அவசியம். இனி பள்ளிகள் திறக்கப்பட்டால் மாணவர்கள் பள்ளி சூழலுக்கு பொருந்தி போக நிறைய மெனக்கெடணுங்க. பழைய மாதிரி ஒரே வகுப்புல 40-50 குழந்தைங்க இல்லாம 5-10 பேர் வரைக்கும் தான் இருக்கணும். அப்பதான் ஒவ்வொரு மாணவர்கள் மேலேயும் தனித்தனியா ஒரு ஆசிரியரால கவனம் செலுத்த முடியும். இதற்கு அதிகமான எண்ணிக்கையில ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும். இந்த 2 வருஷ இடைவெளியில பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மாணவர்கள் கல்வி கற்கும் திறனை கண்டிப்பா இழந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களை அடுத்தடுத்த வகுப்பு பாடங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டு படிக்க சொல்ல முடியும்? 5 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரோ இல்ல 10 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரோ இருந்தா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இந்த உலகம் முழுக்க இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள்ல மிக உயர் பதவியில இருப்பது இந்தியர்கள், அதுவும் தமிழர்கள் தான் நிறைய பேர். அந்த எண்ணிக்கையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டுமே தவிர பின்தங்கி விடக்கூடாது. அதுக்கு வருங்கால தலைமுறையினரை நல்ல கல்வி அறிவோட வளர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பா இருக்கு. நம் மாணவ செல்வங்களுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும்.
தன்னார்வலர்களும் அரசும் முன்னெடுத்தால் மட்டும்தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து விடும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். சின்ன சின்ன சொற்கள் தான் சொல்வனமாகுது, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த ஆன்லைன் அவலங்களை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சொல்வனம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் முதல் முறையாக நம்ம சொல்வனம் சேனலுக்கு வருகை தந்திருக்கிறவங்களும் மறக்காமல் சொல்வனம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.